हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी नाम क्रिस क्रॉस मेथड नित्य मल्लिपू एप्डी कट्टरदुंगरद पाकलाम। इप्डी कट्टुम्बोधु मोट्टुकल एल्लाम ओरे पक्कमा अलगा आरम पोल वरुम। इदे सामी पड़त्तुक्कु सामी सिलैक्कु मालैया पोडुम्बोधु रोम्ब अलगा इरुक्कुम। इदे पोण्णुंगलुक्कु जडवेणिया कोंडैल वैक्कलाम, इल्लैना जडैल पू तैक्किरदुक्कुम नाम यूस पण्णलाम। சின்ன குழந்தைங்களுக்கும் ஹேர் பேண்ட் மாதிரி அழகாக பட்டையாக வச்சு அலங்காரம் பண்ணலாம். இப்போது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 இன்ச் கேப் விட்டுட்டு கையில் பிடிச்சிக்கோங்க. ஒரு நித்திய மல்லி பூவை எடுத்து வச்சு கீழ்ப்பக்கம் வர மாதிரி ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ரைட் ஹேண்டில் ஆள் காட்டி வரலும் நடுவரலையும் பிடிச்சிட்டு இந்த ஆள்காட்டி வரல் சைடு இருக்கிற நூலை அப்படியே அந்த மொட்டில் நம்ம சுற்றி விடணும். சுற்றிட்டு டைட்டாக இழுத்தோன்னாக்க நாட் விழுந்துடும், ரொம்ப இருக்காதிங்க, பூ அந்து போயிடும். அடுத்த மொட்டை எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே இந்த மொட்டு ரெண்டும் பக்கத்தில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. காம்பு கூட குறைச்சிருந்தால் பிரச்சனை இல்லை. ரெண்டு காம்பையும் சேர்த்து சுற்றி கீழே எடுத்துக்கோங்க. மேலே நாட் போடும்போது ரெண்டு மொட்டையும் சேர்த்து நாட் போடுங்க. திரும்ப அடுத்த மொட்டை பக்கத்தில் எடுத்து வச்சு பிடிச்சிக்கலாம். கீழே உள்ள ரெண்டு காம்பை சுற்றணும். கடைசியாக உள்ள ரெண்டு காம்பை மட்டும் சுற்றி எடுத்துக்கணும். அதே போல் கடைசியாக உள்ள ரெண்டு மொட்டில் மட்டும் நாம் நாட் போடணும். இதை போல் நாட் போட்டுக்கோங்க. திரும்பியும் பாருங்கள். அடுத்த மொட்டை எடுத்து அந்த மொட்டு வந்து கரெக்ட் ஹைட்டில் வர்ற மாதிரி பக்கத்தில் வச்சு பிடிச்சிட்டு கீழே கடைசியாக உள்ள ரெண்டு காம்பில் சுற்றி எடுக்கணும். மேலே கடைசியாக உள்ள ரெண்டு மொட்டில் நாட் போடணும். திரும்பியும் பாருங்கள். அடுத்த மொட்டை எடுத்து அந்த மொட்டுக்கு பக்கத்திலே வச்சுக்கோங்க. கடைசியாக உள்ள ரெண்டு காம்பில் சுற்றணும். கடைசியாக உள்ள ரெண்டு மொட்டில் நாட் போடணும். இதே போல் கட்டிட்டு வந்தோன்னா மொட்டுக்கள் எல்லாம் ஒரு பக்கமாகவும் காம்புகள் எல்லாம் ஒரு பக்கமாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பட்டையாக கட்டலாம். நிறையா கட்டும்போது ஆரம் மட்டும் அழகாக இருக்கும். அதை அப்படியே நம்ம சாமி சிலைக்கோ இல்லை சாமி படத்துக்கோ போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல கலர் கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட்டில் கட்டினா இந்த த்ரெட்டு டிசைனும் ரொம்ப அழகாக தெரியும். இதே போல் நாம் எல்லா பூக்களையும் கடைசி ரெண்டு காம்பில் சுற்றிட்டு கடைசி ரெண்டு மொட்டில் நாட் போட்டு கட்டிக்கிட்டே வரலாம். நான் கொஞ்சம் பூக்கள் வச்சு உங்களுக்கு கட்டி காட்டுறேன். இதே போல் நீங்கள் நீளமாக கட்டினீங்கனாக்க ஆரமாட்டம் வந்துடும். நான் இதை ஃபுல்லாக கட்டிட்டு வரேன் உங்ககிட்ட. இப்போது நான் வச்சுருந்த பூக்களை எல்லாம் அதே மெத்தடில் கட்டிட்டேன். காம்பு நீளமாக இருக்கக்கூடிய எல்லா பூக்கள்லையுமே நம்ம இந்த மெத்தடில் பூ கட்டலாம். இன்னும் நிறைய பூ கட்டுற வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை போல் நம்ம கட்டி முடிச்சுட்டு மொட்டுக்கள் எல்லாம் ஒரே ஹைட்டில் தான் வச்சு கட்டியிருக்கோம். காம்புகள் வந்து கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கும். அதை லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டோன்னா மாலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் அப்படியே ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி ரெண்டு லைன் வரும். ரயில் தண்டவாளம் போல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதையே நம்ம பின்பக்கமாக திருப்பி வச்சோன்னாக்க ஜடை பின்ன மாதிரி இந்த தையல் அழகாக தெரியும். எந்த சைடு நமக்கு பிடிக்குதோ அந்த சைடு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.